شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر السلام عليكم ரமத்லாஹி பரகாத்து அன்பிற்குரிய அல்லாஹின் நில்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல் குரானும் அருளப்பட்ட காரணங்களும் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சயது பின் அபிவக்காஸ் ரதியுல்லா அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தொடர்பாக அல்லாஹ் இறக்கி வைத்த குரான் வசனங்களையும் அதன் விளக்கங்களையும் நாம் பார்க்கவிருக்கிறோம் சாகத் பின் அபிவக்காஸ் ரதியல்லானோ அவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து நபி தோழர்களில் இவர்களும் ஒருவர் இவர்கள் சொர்க்கம் செல்வதற்குரிய பல்வேறு நன்மையான காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதில் பல முன்னுதாரணங்களை நாம் பார்க்க முடிகிறது அதில் மிக முக்கியமாக சொல்வதாக இருந்தால் கொள்கையில் நாம் எந்தளவிற்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதில் சாது பின் அபிவக்காஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய படிப்பினை அதிலும் குறிப்பாக அல்லாஹ் அவர்கள் தொடர்பாக இறக்கி வைத்த வசனமும் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் சஹீஹு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி சாது பின் அபிவக்காஸ் இவங்க இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இவர்களுடைய தாயார் உம்மு சாத் அவங்க இஸ்லாத்தை ஏற்காதவங்க இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் என்றாலேயே அவங்களுக்கு வந்து எந்த அளவிற்கு கடுமையான ஒரு வெறுப்பு இருக்கும் இஸ்லாத்தின் மீது நம்ம பையன் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடாது இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடாது என்ற ஒரு வெறுப்பில்தான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுகிறார்கள் இப்படி செல்லக்கூடியவர்களுக்கு கூடுதலாக ஒரு தகவல் கிடைக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் பெற்றோர்களை பேணுவதற்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா பெற்றோர்களை பார்த்து சீனு கூட சொல்லாதீங்க அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்திற்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது ஒரு முறை ரசுல்லாசலா அவங்க கூட ஒரு செய்தியில் சொல்கிறாங்கல்ல அல்லாஹுவின் தூதரே நான் அதிகமாக தோழமை கொள்வதற்கு தகுதியான நபர் யார் என்று கேட்கும்பொழுது பொழுது அல்லாஹுடைய தூதர் மூன்று முறை தாயார் என்று சொன்னாங்க நான்காவது முறை தந்தை என்று சொன்னாங்க அப்போ இந்த உலகத்தில் ஒருவன் அடுத்தவனை விட நேசிப்பதாக இருந்தால் அதிகம் உறவாடுவதற்கு நமக்கு அதிக தகுதி படைத்தவங்க அல்லாஹுவின் தூதர் வந்து நம்ம எல்லாரும் உயிரை விட நேசிப்போம் அல்லாஹுவின் தூதருக்கு அடுத்தபடியாக நாம் உறவாடுவதற்கு அதிகம் தகுதி உள்ள நபர் நம்முடைய பெற்றோர்கள் தான் பெற்றோருடைய பேச்சை கேட்டு நடக்கணும் என்றெல்லாம் இஸ்லாத்தினுடைய போதனை இருக்குதில்லை இதை அறிந்து கொண்ட அவங்களுடைய தாயார் அவங்க என்ன செய்கிறாங்க தன்னுடைய மகனிடத்தில் சொல்லுகிறார்கள் حلفت உம்மு சஹீன் அல்லா து ابدا حتى அபதா ஹத்தா எக்ஃபுரபி தீனிஹி சஹதுடைய தாயார் சஹத்தில் சொல்லுகிறார்கள் நீங்கள் வந்து என்ன செய்யணும் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே வரணும் இந்த இஸ்லாத்தை விட்டு நீங்கள் வெளியே வரும் வரை நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் பேசவே மாட்டேன் அதே மாதிரி வலா தாக்குல நான் எதையுமே சாப்பிட மாட்டேன் வலா தஷ்ரப நான் எதையுமே குடிக்க மாட்டேன் ஏ மகன் இஸ்லாத்தில் இருந்துடக்கூடாது நான் எப்படி இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறேனோ அதே மாதிரி என்னுடைய மகனும் ஏன் கொள்கையில் தான் இருக்கணும் இஸ்லாத்து பின்பற்றக்கூடாது என்பதற்காக எந்த அளவுக்கு சத்தியம் செய்கிறாங்க சத்தியம் செஞ்சு சொல்கிறாங்க நான் என் மகன்கிட்ட பேசவே மாட்டேன் எதையுமே சாப்பிட மாட்டேன் நான் எதையுமே குடிக்க மாட்டேன் இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலேயும் சில தௌஹீத் வட்டத்தில் இது போன்ற நெருக்கடியை நாம் சந்திக்கலாம் நாம் ஏகத்துவ கொள்கையில் இருப்போம் நம்முடைய பெற்றோர்கள் ஏகத்துவ கொள்கையில் இல்லைன்னு வைங்க நாம் திருமணத்தை தௌஹீத் முறைப்படி தான் நடத்தன்னு விரும்புவோம் ஆனால் பெற்றோர்கள் அப்படி விரும்ப மாட்டாங்க அவங்க வரதட்சணை வாங்கித்தான் கல்யாணம் முடிக்கணும்னு நினைப்பாங்க ஆடம்பரமாக கல்யாணம் முடிக்கன்னு நினைப்பாங்க நிறைய விதத்தான காரியங்களை செய்யணுன்னு நினைப்பாங்க ஆனால் அதுக்கெல்லாம் நாம் வந்து சரி வராது என்று ஒதுங்கி இருக்கும் பொழுதே அப்போது நம்ம பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா நீ நம்ம எங்களோடு பேசாத நாங்கள் உன்னோடு பேச மாட்டோம் நீ கல்யாணத்தை எங்கேயுமே முடிச்சுக்க கல்யாணத்தில் வந்து கலந்துக்க மாட்டேன் என்று இப்படி நம்மளுடைய பெற்றோர்கள் சொல்வதை போல சாகிதர் ரதீந்திரன் அவர்களுடைய தாயார் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க என் மகன் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே வரணும் வெளியே இறந்தண்டி நான் பேச மாட்டேன் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் என்று சொல்வதோடு இல்லாமல் அதை செஞ்சும் காட்டுறாங்க கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் வரை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எதையுமே சாப்பிடல எதையுமே குடிக்கல இன்னும் அவங்க தன்னுடைய மகனிடத்துல சொல்லும் பொழுது சொல்றாங்க நீ ஏற்றிருக்கக்கூடிய அந்த அல்லாகுவே என்ன சொல்லுகிறான் பி பெற்றோருக்கு வந்து உபகாரம் செய்யணும் தானே உங்களுடைய இறைவன் அல்லாவே சொல்லியிருக்கிறான் ஒ அண உம்முக்க நான் வந்து உன்னுடைய தாயார் தானே ஆருக்க பி ஹாதா உன் தாயார் ஆகிய நான் சொல்கிறேன் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே வா தன்னுடைய மகனிடத்தில் பேசும் பொழுது என்ன சொல்லி பேசுறாங்க சும்மா பாசத்தை மாத்திரம் சொல்லவில்லை பாசத்தை காட்டி நான் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் நீ வெளியே வந்துரு என்று சொல்லவில்லை நீ ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது நீ நம்பக்கூடிய கூடிய இறைவன் அல்லாகவும் பெற்றோரைத்தான் பேண சொல்லுகிறான் பெற்றோருடைய பேச்சை கேட்க சொல்லுகிறான் நான் உன்னுடைய தாயார் என்னுடைய பேச்சை கேளு இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துரு என்று எவ்வளவோ நெருக்கடி கொடுத்து பார்க்கறாங்க சாதவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே வர்ற மாதிரி இல்லை மூன்று நாள் வரை சாப்பிடாம இருந்து கடுமையான பலகீனம் அவர்களுக்கு ஏற்படுகிறது கடுமையான பலகீனம் ஏற்பட்ட உடனே சாது ரதிகள் அவர்களுடைய சகோதரர் உமாரான்னு சொல்லக்கூடியவங்க அவங்க தன்னுடைய அம்மாவிடத்தில் போய் சொல்றாங்க சாத் அந்த கொள்கையில் அவங்க இருந்துட்டு போகட்டும் இதுக்காக நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்களே நீங்கள் குடிக்காமல் இருக்கிறீங்களே இப்போ உங்கள் மயக்க முற்று கீழே விழுந்துக்கிட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கு கடுமையான பலகீனம் தானே வந்துக்கிட்டு இருக்குது என்று தன்னுடைய தாயார் இடத்துல இந்தாங்க இதை நீங்கள் சாப்பிடுங்க குடியுங்க என்று குடு கொடுக்கும் பொழுது அப்போதும் சொல்கிறாங்க இல்லை நான் வந்து எதையுமே சாப்பிட மாட்டேன் நான் எதையுமே குடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இன்னும் சாகிதர் ரதீதன் அவர்களுக்கு எதிராக சபிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய குழந்தைக்கு எதிராக சபிக்க ஆரம்பித்தவுடன் அப்போதுதான் அல்லாஹூ தால தன்னுடைய திருமறையில சாய் அவர்களை குறித்து ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான் இது லுக்குமான் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்துல பதினஞ்சாவது வசனமாக பார்க்கலாம் அல்லாஹூத்தாலா சாய் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாக பெற்றோர்களிடத்தில் நாம் எப்படி நடக்கணும் பெற்றோர்கள் இந்த மாதிரி மார்க்கத்திற்கு மாற்றமாக நம்மை வலியுறுத்தும் பொழுது அதில் நாம் எப்படி நடந்துகிடணும் உலக விஷயங்களில் பெற்றோரிடத்தில் எப்படி நடக்கணும் என்பதை விளக்கி சொல்லக்கூடிய விதமாக அல்லாஹுத்தலை இறக்குகிறான் வ வசைனு இன்சானபி வாளிதேஹி ஹுசனா மனிதர்களுக்கு அவர்களது பெற்றோர்களை குறித்து நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம் பெற்றோர் நல்ல கவனியுங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ அடுத்து சொல்லுகிறான் வ இன் ஜாகதா க லி மா லை சர கபி இல்ம் உங்களுக்கு அறிவில்லாத இறைவனுக்கு இணை அந்த பெற்றோர்கள் இருவரும் உங்களிடத்திலே சொன்னால் ஃபலா துத்தைகுமா அதில் அணிஞ்ச கட்டுப்படாதீங்க சாஹிப் மஹ்ரூஃபா இந்த உலக விஷயத்தில் அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்கிடுங்க உலகத்தில் நம்ம பெற்றோரை கண்டிப்பாக பேணி நடக்கணும் நாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம் நம்ம பெற்றோர்கள் இஸ்லாத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க பெற்றோரை நம்ம அப்படியே விட்டுற முடியாது அவங்களுக்கு உணவளிக்காமல் இருந்துட முடியாது அவங்களுக்கு உடை தராமல் இருந்துட முடியாது அவங்க ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மருத்துவம் பார்க்காம நாம் இருந்துட முடியாது ஏன்னா நீங்கள் இஸ்லாத்து ஏற்கலையே உங்களுக்கு நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று நாம் சொல்லிவிட முடியாது நாம் இஸ்லாத்தில் இருந்து நம்முடைய பெற்றோர்கள் இஸ்லாத்தில் இல்லாட்டலும் ஃபி ஹுமாதுயா மஹரூஃபா இந்த துன்யா விஷயத்துல உலக விஷயத்துல நீங்கள் அவங்களோட தான் அதிகமான நெருக்கத்தை காட்டணும் அடுத்தவங்களிடத்தில் காட்டக்கூடிய நெருக்கத்தை விட பெற்றோர்களிடத்தில் நீங்க அதிகமான நெருக்கத்தை காட்டணும் ஆனா இறைவனுக்கு இணைகற்பிக்கும்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹ் அது சொன்ன கொள்கைக்கு மாற்றமாக சொல்லிக்கிட்டாங்கன்னா துத்தழுகுமா அதில் நீங்க அவங்களுக்கு கட்டுப்படாதீங்க கொள்கையை நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க என்று அல்லாஹூ தாலா இந்த வசனத்தை சகதரதையின் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விதமாக அல்லாஹூ தாலா இறக்கி வைக்கிறான் இதை சாயத் அவர்களே குறிப்பிடுறாங்க என்னுடைய விஷயமாக மூன்று வசனங்கள் அருளப்பட்டது அதில் அல்லாஹுத்தாலா என்னுடைய தாயார் இந்த மாதிரி சத்தியம் செஞ்சு நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே வரணும் என்று நினைக்கும் பொழுது எனக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாக நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது அதுக்காக தாயையும் கவனிக்காமல் இருந்துடக்கூடாது ரெண்டையும் சேர்த்து நாம் பார்க்கணும் என்பதை அல்லாஹுத்தாலா அறிவுறுத்தக்கூடிய விதமாக என் விஷயமாக வசனத்தை இறக்கி அதன் மூலம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு பாடமாக ஒரு படிப்பனையாக அல்லாஹ் அந்த வசனத்தை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சாது அவங்க ரொம்ப புகழ்ந்து சொல்லக்கூடிய விதமாக இந்த செய்தியை பார்க்க முடிகிறது அப்போ இதுல நாம பெறக்கூடிய படிப்பினை என்ன அதையும் நாம கொஞ்சம் எடுத்து பார்க்கணும் வெறுமனே இது சா அவங்க எவ்வளவு தியாகத்தோடு இருந்திருக்கிறாங்க என்பதை காட்டுவதாக மாத்திரம் நம்ம இந்த வசனத்தை பார்க்கக்கூடாது இந்த சம்பவத்தை பார்க்கக்கூடாது இதுல நமக்கு கிடைத்த படிப்பினை என்ன இன்றைக்கு நாம இதுல சரியாக இருக்கிறோமா நாம இன்றைக்கு ஏகத்துவ கொள்கை ஏற்று இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே குடும்பத்தில் எல்லாருமே தவ கொள்கைக்கு குலகைக்கு வரல குடும்பத்தில் சில நபர்கள் தௌஹீது கொள்கைக்கு வராமல் தான் இருக்கிறாங்க தௌஹீது கொள்கைக்கு எதிராக இருக்கிறாங்க தௌஹீதை பின்பற்றும் பொழுது பல முட்டுக்கட்டை தரக்கூடிய விதமாக குடும்பத்தில் பல மக்கள் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் கொள்கை அளவில் எப்படி இருக்கிறோம் கொள்கை அளவில் கடைசி வர நாம் உறுதியாக இருக்கிறோமா அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக பெற்றவர்களுக்காக கொள்கையை நம்ம விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நம்மிலே சில சகோதரர்கள் திருமண நேரத்தில் கொள்கையிலிருந்து தடம் புரண்டு போகிறாங்க என்னுடைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க கேட்க முடியலை என்னுடைய தந்தை சொன்னதை என்னால் மீற முடியலை தலையில் தொப்பி போட்டு தான் கல்யாணத்தில் இருக்க சொன்னாங்க அல்குமா அந்த கூட்டுத்துவா தான் கல்யாணம் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் வர வச்சு தான் கல்யாணம் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க பெண் வீட்டு விருந்து போட்டு தான் கல்யாணம் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க ஆனா நான் வரதட்சணை எதுவும் வாங்கலை நான் தான் மகர் கொடுத்திருக்கிறேன் அதுல இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது என்று சொல்லி பெற்றோர்கள் சொன்னார்கள் என்பதற்காக கொள்கையை ஓரம் கட்டக்கூடியவர்கள் நம்பியிலே சில மக்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கெல்லாம் சாது ரதேன் அவர்கள் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறாங்க அப்போ அல்லாஹூ தால இறக்கி இந்த வசனத்தினுடைய ஒரு பின்னணி இதை நமக்கு எதை ஒரு சரியான ஒரு பாடமாக சொல்லுகிறது பெற்றோர்கள் அவங்க எந்த கொள்கையில் இருந்தாலும் தௌஹிது கொள்கையில் இருந்தாலும் சரி அல்லது தௌஹிது கொள்கையில் இல்லாமல் இருந்தாலும் சரி நாம் அவங்கள கவனிக்காமல் விட்டுறக்கூடாது நாம் அவங்களை கவனிக்காமல் விட்ட வைங்க நாம் அல்லாஹ விடத்தில் குற்றவாளியாக வந்து நிற்போம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை நாம் சரியான முறையில் செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக இறைவரிடத்திலே குற்றவாளியாக இருப்போம் இன்னைக்கு சில மக்கள் இப்படியும் இருக்கிறாங்க கௌஹிது கொள்கைகளை நான் உறுதியாக இருக்கிறேன் என் பேச்சை என்னுடைய பெற்றோர் கேட்கல அதனால என் பெற்றோருக்கு நான் எதுவும் செய்யலை ஏ பெற்றோருக்கு என்னால் பொருளாதார உதவி செய்ய முடியாது அவங்களுக்கு சாப்பாடு வழங்க முடியாது என்று ஒரு சில மக்களிடத்தில் இது போன்ற ஒரு தவறான ஒரு நிலையை பார்க்க முடிகிறது ஆனால் இறைவன் இறக்கி இந்த வசனம் அதனுடைய காரணத்தை பார்க்கும் பொழுது உலக விஷயத்தில் நாம் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவங்க மார்க்கத்திற்கு மாற்றமாக சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடாது என்ற ஒரு அழகான ஒரு செய்தியை ஒரு சம்பவத்தை அல்லாஹூத்தாலா நமக்கு சிறந்த ஒரு படிப்பினையாக இந்த குரான் வசனத்தின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறான் இதை சரியான முறையில் புரிந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும் இன்னும் அந்த சாத் அவர்கள் குறித்து வேறு இரண்டு வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான் அதில் குரானில் எட்டாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் அன்பால் அதில் முதலாவது வசனத்தையும் அல்லாஹு தாலா சாகது ரதீல்லான் அவர்கள் குறித்து இறக்கி வைக்கிறான் அதில் சொல்லப்படக்கூறு கருத்து என்ன எஸ் அலூனக்க அணில் அன்பால் நபியே உங்களிடத்தில் போரில் கைப்பற்றப்பட்ட அந்த பொருட்கள் குறித்து கேட்குறாங்க குல் அல் அன்ஃபாலு லில் நீங்கள் சொல்லுங்க அந்த போரில் கைப்பற்றக்கூடிய அந்த பொருட்கள் என்பது லில்லாகி அது அல்லாஹுவிற்கு உரியது வர் ரசூல் இன்னும் இறைவனுடைய அந்த தூதருக்கும் உரியதுல்லாஹ் நீங்கள் அல்லாகவே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்க வந்து நேர்மையாக நீங்க நடந்துக்கிடுங்க ஓ அதிவு உள்ளாக ஓ அசூலகு அல்லாகவிருக்கும் அவன் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் இன் குன்து மினிங் நீங்கள் அல்லாகவே நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்தால் அல்லாஹுவருக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹுதான் என்ன செய்கிறான் சூர அன்பாலினுடைய முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனம் எப்போது இறக்கப்படுகிறது ஏன் இந்த வசனம் இறக்கப்படுகிறது என்று நீங்கள் எடுத்து பார்த்தா சஹீஹ் முஸ்லீமே நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட அந்த செய்தியிலேயே இதனுடைய முழு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஒரு போர்க்காலத்தில் போய் அதில் வெற்றியும் அடைந்து விடுகிறார்கள் பொதுவாக போர்க்களத்தில் வெற்றியடைந்த என்ன செய்வாங்க எதிரிகள் விட்டு சென்ற பொருட்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டு வெற்றியடைந்தவர்கள் எடுத்துக்கொள்வது அது அவர்கள் பங்கிட்டு கொள்வது இதுதான் அன்றைக்குள்ள ஒரு இயற்கையான ஒரு மரபு ரசில் அவங்க வெற்றி பெறாங்கன்னு வைங்க எதிரிகள் விட்டுட்டு போன பொருட்களை இவங்க எடுத்து பயன்படுத்திக் கொள்வார்கள் அதில் அடிமைகளாக பிடிக்கப்பட்டவங்களாக இருந்தால் அதை இங்கே முஸ்லீம்களுக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி இங்கிருந்து இருந்து எதாவது தோல்வியை தழுவி எதிரிகள் ஜெயிக்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் விட்டுட்டு போனால் அந்த பொருட்களை எடுத்துக்குவாங்க இதுதான் அன்றைக்குள்ள அந்த போர்க்களத்திற்கான ஒரு மரபாக இருக்குது அப்போ போர்க்களத்தில் ரசுல்லா சொல்ல என்ன செய்கிறாங்க வெற்றி அடைந்து அதில் நிறைய பொருட்கள் இருக்கிறது எதிரிகளிலிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அதில் சாதுபின் அபிவகாசம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த போர்க்களத்தில் உள்ள அந்த பொருட்களில் ஃப இதா ஃபீஹா சைஃபுன் ஒரு வாளை பார்க்குறாங்க வாளை பார்த்த உடனே ஃப அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு ஃப அத்தை தூ பிகிர் ரசூல அசல்லா அலுவல்லம் தூதர் தூதரடத்தில் அந்த வாளோடு வர்றாங்க வாளோடு வந்து சொல்கிறாங்க அல்லாகவின் தூதரே நஃபில்னி சைஃப இந்த வாளை நீங்கள் வந்து எனக்கே தந்துருங்களேன் என்று அல்லாஹுவின் தூதர்ட்டை அனுமதி கேட்குறாங்க ஏன்னா ரஸ்லாசன் அவங்கள்ட்ட கேட்காமல் எடுத்து பயன்படுத்தக்கூடாது இல்லை போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளாக இருக்குது அதில் ஒரு வாழை பார்த்து அந்த வாழை எடுத்து கொள்ள வேண்டும் அந்த வாழை எடுத்துக்கிடணும்னா அதுவும் ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் நம்ம இன்னுமே அடுத்தடுத்த போர்க்களத்தில் இன்னும் வீரமாக நம்ம பங்காற்றணும் நம்மளுடைய பங்களிப்பு அதிகமாக இந்த இஸ்லாத்திற்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் ஒரு வாளை எடுத்துக்கொண்டு அல்லாஹுவின் தூதரிடத்தில் வந்து சொல்லுகிறாங்க நஃபில் நீத அல்லாஹுடைய தூதரை இந்த வாழை நீங்கள் என்னிடத்துல கொடுத்துருங்க உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் நான் வந்து போர்க்களத்தில் கலந்து கொண்டால் எந்த அளவிற்கு வீரமாக கலந்து கொள்வேன் ஏன் நான் எதுக்கும் பின் வாங்கி ஓட மாட்டேன் ரொம்ப உறுதியாக நிற்பேன் என்று கூட அல்லாஹுடைய தூதரை உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் எனவே இந்த வாழை நீங்கள் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே என்று அல்லாஹின் தூதரத்தில் கேட்கும் பொழுது அப்போ அவங்க சொல்கிறாங்க நீ அந்த வாழை எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சுருங்க என்று ரசாசலம் அவங்க அந்த தோழர் இடத்துல சொல்லிடுறாங்க சாயத் பின் அபிவகாஸ் இடத்துல திரும்ப சாஹித் பின் அபிவகாஸ் என்ன செய்கிறாங்க அந்த வாழை எடுத்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க கொண்டு போய் வைத்து விட்டு திரும்ப அவங்களுடைய உள்ளத்தில் வந்து ஒரு எண்ணம் ஏற்படுது என்னதான் இருந்தாலும் இன்னொருக்காவும் ரசவுலாசலா அவங்கள்ட்ட போய் கேட்போமே அல்லாஹுடைய தூதர் இப்பயாவது நமக்கு தந்துட மாட்டாங்களா என்று எண்ணி ஃப ரஜ தூ இலகி மீண்டும் நான் அல்லாஹுவின் தூதர் இடத்துல வந்தேன் ஃப குள்து நான் இப்போ அல்லாஹுவின் தூதர்ட்ட சொன்னேன் அழைத்தி நீஹி அல்லாஹுடைய தூதரே இதை நீங்கள் எனக்கே தந்துருங்க என்று ரசி அவங்களிடத்தில் சொன்னேன் அப்பவும் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க நீ அதை அங்கேயே கொண்டு போய் எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சுருந்தாங்க திரும்ப மீண்டும் நான் வைக்க போகிறேன் அப்பவும் இன்னும் அவங்களுடைய உள்ளத்தில் சரி இன்னொருக்க மூன்றாவதாவது ரசுல்லா சலம் கேட்டு பார்ப்போம் உனக்கு ரெண்டு தடவை கேட்டுவிட்டாங்க சரி மூணாவது தடவை கேட்கும் போதாவது கொடுத்துருவோமே என்று அல்லாஹுடைய தூதர் நினைக்கிறாங்களா இல்லையா என்று கேட்போம் என்று அல்லாஹுவின் தூதர் இடத்துல மூன்றாவது தடவையும் போய் கேட்கும் பொழுது அப்பையும் ரசுல்லா சலம் அவங்க சொல்கிறாங்க ருத்தகும் மின் ஹைஃபு அகத்தகு நீ அதை எங்கே எடுத்தீங்களோ அதையே அந்த இடத்துல நீங்க வச்சிருங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அதற்கு பிறகுதான் அல்லாஹூத்துல அந்த வசனத்தை இறக்குகிறான் போர்க்களத்தில் கைப்பற்றப்பட்ட இந்த பொருளை பத்தி உங்கள்கிட்ட கேக்குறாங்க குல் நீங்க சொல்லுங்க அல் அன்பாலுள் இல்லாகி வர்ற சூழ் அந்த போரில் கைப்பற்றப்படக்கூடிய அந்த பொருட்கள் அதை பற்றி முடிவெடுப்பது அது முழுக்க முழுக்க அல்லாஹவருக்கும் அவனுடைய தூதருக்கும் உள்ளது என்று சொல்லிவிட்டு அதில் நீங்கள் அல்லாகவே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்க நீதமாக இருந்து கிடைங்க அதி உருவாக ஒரு அசூலகும் அல்லாவிற்கும் அவன் தூதருக்கும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹூத்தாலா அந்த வசனத்தை அப்போது இறக்குகிறான் இதுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் ரசூலா சிலங்கள்கிட்ட கேட்பாங்களா சில அடுத்த ரசுலாஸ்ராவங்க பார்த்து நமக்கு ஏதாவது செய்யட்டும் அல்லாஹூரின் தூதர் விருப்பப்பட்டால் நமக்கு தந்து கட்டட்டும் அந்த போர்க்களத்தில் கைப்பற்றப்பட்ட அந்த பொருளினுடைய முழு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹருக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக அல்லாஹூத்தால் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான் இதில் நமக்குள்ள ஒரு பாடம் இன்றைக்கு நாம் வந்து ஆயுதம் ஏந்தி போரிடக்கூடிய நபர்களாகலாம் இல்லை நாம் வந்து இன்றைக்கு சண்டைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை அதுக்குரிய சூழல் எதுவும் வந்தது என்று சொன்னால் அதற்குன்னு மார்க்கம் பல சட்டங்களை வைக்குது ஒருவர் போரிட வேண்டும் என்று சொன்னால் அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றதற்காக அந்த நாட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டிருக்கணும் கடுமையான நெருக்கடிக்கு தரப்பட்டிருக்கணும் அப்படி அந்த போர்க்களம் செய்வதற்கென்று பல்வேறு சட்ட விதிமுறைகளை இஸ்லாம் சொல்லுகிறது அது இன்றைக்கு இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருந்தாதே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருந்தக்கூடிய விதத்தில் அந்த சட்டங்கள் எல்லாம் இல்லை அப்போ இதில் நாம் பெறக்கூடிய ஒரு பாடம் என்ன பின் அபிவக்காஸ் அவங்க எதற்கு ஆசைப்பட்டார்கள் அந்த வாளை ஒன்றுக்கு மூன்று தடவை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டது நாம் இந்த இஸ்லாத்திற்காக ஏதாவது அர்ப்பணிக்கணும் நம்மளுடைய அர்ப்பணிப்பை அதிகப்படுத்தணும் நம்மளுடைய பங்களிப்பு அதிக செலுத்தணும் என்று அவங்க நினைக்கிறாங்க அதே போல் நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் இன்றைக்கு கையிலே வாழெடுத்து போரிட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இந்த இஸ்லாமிய கருத்துக்களை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது இஸ்லாமியமாக இருக்க எல்லாத்திலும் அதில் பங்களிப்பு நம்மளை செலுத்த சொல்லுதில்லை வல்தக்கும் மின்கும்மத்தும் ஹைர் உங்களிலே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும் மக்களை நன்மையினை ஏவுவதற்கு மக்களுக்கு நன்மை ஏவ நன்மையின் பக்கம் அழைக்க மக்கள் செய்யக்கூடிய தீமைகளை தடுக்க உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்று அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுறானா இல்லையா அந்த வசனங்களை எல்லாம் மனதிலே பதிய வைத்தவர்களாக நாமும் நம்மளுடைய பங்களிப்பை அதிகம் செலுத்த வேண்டும் அதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன செய்யணும் ஒரு பாடமாக எடுக்கணும் இது அந்த சாத் அவர்கள் குறித்து இறக்க சொல்லப்பட்ட வசனங்களில் உது ஒரு செய்தி அதே மாதிரி இன்னொரு செய்தி சாயது பின் அபி வக்காஸ் அவர்கள் தொடர்பாக இறக்கப்பட்டது அந்த குரான் வசனத்தை நீங்க சூரா மாயிதா ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று அந்த ரெண்டு வசனங்களில் பார்க்கலாம் அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐயுகொள்ளதின் ஆமனும் நம்பிக்கை கொண்ட மக்களே இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்னாம் மது சூதாட்டம் பள்ளிபீடம் குறி கேட்கக்கூடிய அம்புகள் இவைகள் அனைத்துமே ரிஜிசும் மின் அமளி ஷைத்தான் ஷைத்தானுடைய நடவடிக்கைகளில் உள்ளது ஃபஜி தனி பூஹு எனவே இந்த காரியங்களிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள் அல்லக்கும் துஃப்லிகோன் அதிலிருந்து நீங்கள் விலகிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெற்றி அடையலாம் இன்னமா யுரேது ஷைத்தான் மதுவின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களுக்கு மத்தியில் குரோதம் பகை உணர்வு ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறான் எசுத்துக்கும் அணி திக்கா இறை நினைப்பை விட்டும் உங்களை தடுப்பதற்கு சைத்தான் விரும்புகிறான் அணி சலா தொழுவதை விட்டும் தடுக்க சைத்தா விரும்புகிறான் பகல் அண்தும் முன் தகுன் நீங்க இதிலிருந்து விலகிக் கொள்ள மாட்டீர்களா அந்த மதுவிலிருந்து நீங்க விலகிக்கொள்ள மாட்டீங்களா சூதாட்டத்திலிருந்து விலகிக் கொள்ள மாட்டீங்களா என்று சூரா மாயிதாவில் தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்று இரண்டு வசனங்களில் அல்லாஹூ தலா செய்தியை சொல்றான் இந்த வசனம் ஏன் இறக்கப்படுகிறது இந்த வசனம் இறக்கப்படுவதற்குரிய காரணம் என்ன என்று நீங்கள் ஹதீஸில் எடுத்து பார்த்தால் சஹீஹ் முஸ்லீமில் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது சாயத் பின் அபிவக்காஸ் அவங்க இந்த சம்பவம் வந்து மது தடை செய்யப்படுவதற்கு முன்னாடி அல்லாஹு தலை இதுக்கடுத்து தான் இந்த வசனத்தை இறக்கி மதுவை டோட்டலாக தடை செய்யணா நீங்கள் இஸ்லாத்தினுடைய அந்த ஆரம்ப காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரசுலாசில் அவங்க மக்காவில் இருந்த காலத்தில் மது முற்றிலும் தடுக்கப்படாமல் இருந்தது அதே மாதிரி மதினாவிற்கு வந்த ஆரம்ப காலத்திலையும் மது முற்றிலும் தடுக்கப்படாமல் இருந்தது அந்த மது அல்லாஹுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கிறான் நீங்கள் மது குடிக்கிறதுனால அதில் வந்து நிறைய தீமை இருக்குது கொஞ்சளவு நன்மை இருந்தாலும் தீமை நிறைய இருக்குது நீங்கள் அதை செய்யாதீங்க மது குடித்து போதையாக இருக்கிற நேரத்தில் துழுகாதீங்க அப்ப இப்படி அல்லாஹூத்தால் அந்த மதுவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமுதாயத்தை என்ன செய்கிறான் மீட்டெடுக்கிறான் அதில் இறுதியாகத்தான் இந்த வசனம் இறக்கி ஒட்டுமொத்தமாக என்ன செய்யப்படுகிறது மது தடை செய்யப்படுகிறது அப்ப இந்த சம்பவம் நடைபெற்றது மது தடை செய்யப்படுறதுக்கு முன்னாடி சாதுபின் அபிவகாஸ் அவங்க சொல்றாங்க நான் ஒரு முறை என்ன பண்ணேன் அன்சாரிகளிலோடும் முகாஜிர்களோடும் அவங்க ஒரு சபையில் இருக்கிற நேரத்தில் போறேன் அப்ப அந்த அன்சாரிகள் முகாஜிர்கள் என்னைய கூப்பிட்டாங்க இங்க வாங்க நுத்துழிமுக்குரா நாங்க உங்களுக்கு சாப்பாடு தர்றோம் நம்ம மதுவெல்லாம் குடிப்போம் வாங்க என்ற ஒரு சபையில அன்சாரிகள் முகாஜிர்கள் இருக்கும் பொழுதே நான் அங்கே கடந்து போற நேரத்துல என்னைய கூப்பிட்டாங்க நான் அங்கே போனேன் இந்த சம்பவம் வந்து மது தடுக்கப்பட்டதற்கு முன்னாடி நடந்தது அதை சாஹிபின் அபிவகாசம் அவங்களே சொல்கிறாங்க அப்ப நான் அவங்களிடத்துல போன உடனேயே அவங்க என்ன செஞ்சாங்க எனக்கென்று சில பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க அதே மாதிரி மதுவை கொடுத்தாங்க நாங்க அதையெல்லாம் குடித்தோம் அப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பேச்சு வழக்கு வந்தது பொதுவாக ஒருவர் வந்து போதை உற்றவர்களாக மாறிட்டாங்கன்னு வைங்க அந்த பேச்சு வழக்கில் வந்து சீக்கிரத்துல சண்டை வந்துடும் இன்னைக்கு கூட பார்க்குறோமா இல்லையா நல்ல நண்பனாக இருப்பாங்க உயிர் பிரியா நண்பன் என்று சொல்லுவாங்க டாஸ்மாகில் போய் தண்ணி அடிச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய நட்புக்குள்ள கடுமையான சண்டை வந்து ஒருவர் இன்னொருவரை கொலை செய்கிற பல சம்பவங்களை எல்லாம் இன்னைக்கு பார்க்குறோம் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் சண்டை போடக்கூடியவர்களாக மாறிடுவாங்க ஏன்னா அந்த மதுங்கிறது போதைங்கிறது மனுஷன் அந்த அளவுக்கு மாற்றிடும் அப்போ இதில் சாதுபின் அபிவக்கா சொல்கிறாங்க அதுவு கொடுத்தாங்க நானும் சாப்பிட்டேன் அப்படி சாப்பிட்ட பிறகு எங்களிடத்தில் ஒரு பேச்சு ஓடுச்சு என்ன பேச்சு மக்களிலே சிறந்தவர்கள் யார் அன்சாரிகள் சிறந்தவங்களா முகாஜியர்கள் சிறந்தவங்களா ரெண்டு பேரில் யார் சிறந்தவங்க என்று ஒரு பேச்சு ஓடிச்சு அப்போ முகாஜிர்கள் சொன்னாங்க நாங்கள் தான் சிறந்தவங்கன்ட்டு அன்சாரிகள் இல்லை நாங்கள் தான் சிறந்தவங்க நாங்கள் தான் நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறோம் என்று இரண்டு தரப்புகளும் ஒரு ஒரு குறைவ சொல்லும் பொழுது அப்போ இதில் ஒரு நபர் என்ன பண்ணிட்டாரு ஒரு வாளை எடுத்து அவர் வந்து என்னை தாக்கி விட்டார் என்னை தாக்கும் பொழுது அது என்னுடைய மூக்கை வெட்டி விட்டது என்னுடைய மூக்கு துண்டாகிவிட்டது நான் அல்லாஹுவின் தூதரிடத்தில் வந்து முறையிட்டேன் அல்லாஹுடைய தூதரை இப்படி அவங்க வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து மது அறிஞ்சிடும் மது அறிந்து விட்டு எங்களுக்குள் மத்தியில் ஒரு பேச்சு வந்துச்சு அன்சாரிகள் ரொம்ப சிறந்தவங்களா ரொம்ப சிறந்தவங்களான்னு பேச்சு வந்துச்சு அன்சாரிகள் நாங்க தான் சிறந்தவங்கன்னு சொன்னாங்க முகாஜிர்கள் நாங்கள் தான் சிறந்தவங்கன்னு சொன்னாங்க இப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது அதில் வந்து சண்டை அதிகமாகி ஒருவர் என்ன செய்து விட்டார் வாளால் என்னுடைய மூக்கை வெட்டி விட்டார் சாது பின் அபிவகாஷ் அவங்க என்ன பண்ணுறாங்க அல்லாஹுவின் தூதரத்தில் வந்து முறையிடுகிறார்கள் அப்படி முறையிடக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹு அசவ ஜல்ல ஃபீய அல்லாஹு தால என் விஷயத்தில் ஷனல் ஹம்ரு அந்த மது தடை செய்யப்படக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹு தால என் விஷயமாக இறக்கி வைத்தான் என்ன வசனம் முன்னாடி சொன்ன அந்த வசனம் தான்

இந்த மதுவிலிருந்து முற்றிலும் விலகி வந்துடணும் அப்படி விலகி வந்தா தான் நீங்க வெற்றி அடைய முடியும் இந்த மதுவின் மூலமாக சூதாட்டத்தின் மூலமாக நல்லா இருக்கிற உங்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்படுத்த சைதான் நினைக்கிறான் அதே மாதிரி உங்களை தொழுக விடாம தடுக்க நினைக்கிறான் ரிக்குறு செய்ய விடாம தடுக்க நினைக்கிறான் நீங்க அந்த சைத்தானுக்கு கட்டுப்படாதீங்க ஃபஹல் அன்து முன் நீங்க இது போன்ற அந்த தீமையான காரியத்திலிருந்து விலகி கொள்ள மாட்டீங்களா என்ற இந்த வசனத்தை அல்லாஹ்தால் அப்போதுதான் நினை செய்தான் என் விஷயமாக இறக்கி வைத்தான் என்று பின் அபிவக்காஸ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம சகை முஸ்லீமே பார்க்கணும் அப்ப இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான பாடம் என்ன இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் மது ஒட்டுமொத்தமாக தடை இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அன்றைக்கு மதுவு அல்லாஹூத்தலா படிப்படியாக தடை என்று சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் தடை என்று அல்லாஹு கடைசியில் டிக்ளர் பண்ண பிறகு அதற்கடுத்து அந்த சமுதாயம் அந்த மதுவுல போனதா போதை பழக்கத்திற்கு அடிமையானதா சாதுபின் அபிவக்காஸ் அவங்க ஒரு செய்தியை காட்டுங்களை பார்ப்போம் இந்த சம்பவம் நடந்த பிறகு மீண்டும் சாதுபின் அபிவக்காச அவங்க மது பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தாங்க மது பழக்கத்திற்கு ஆளாகி இருந்தாங்க என்று சொல்லக்கூடிய செய்திகள் ஏதாவது இருக்குதா இன்னும் வேறு சில செய்திகளை எல்லாம் பார்க்குறோம் அந்த மதுவை அல்லாஹூத்தாலா ஒட்டுமொத்தமாக தடுத்த உடனே வீட்டில் காய்ச்சி வச்சிருந்த அந்த மதுவை எல்லாம் ரோட்டில் ஊற்றுனாங்க தெருவில் அது வந்து ஓடிக்கொண்டிருந்தது என்றெல்லாம் நாம் செய்தியை பார்க்குறோமே அப்போ அன்றைக்கு அந்த சமுதாயம் இறைவன் அந்த மதுவை தடுத்த பிறகு அதிலிருந்து முற்றிலும் விலகியவர்களாக இருந்தாங்களே இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா நம்ம சமுதாயத்தில் எல்லா மக்களுமே போதைப் புழக்கத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய தான் இருக்கிறாங்களா அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்திலேயும் நம்ம சமுதாயத்தில் எப்படி சில மக்களை பார்க்க முடிகிறது பகல் நேரத்தில் போதை பழக்கம் எதுவுமே பார்க்க முடியலை நோன்பு துறந்துட்டு சாப்பிட்டுட்டு இசா தொழுதுட்டு இன்னும் சொல்லப்போன சில மக்கள் இரவு தொழுகைகளை தொழுது விட்டு அதற்கடுத்து தண்ணி அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்திலேயே அப்போ இதை நம்ம என்ன திருந்தி இருக்கிறோம் மது பழக்கத்துல என்ன நம்ம விலகி வந்திருக்கிறோம் இறைவன் சொல்லக்கூடிய இந்த வசனங்களெல்லாம் நமக்கு என்ன ஒரு படிப்பனையை தருது சாதுபின் அபிவகாஷ் அவர்கள் விஷயமாக இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே அவங்க அந்த போதை பழக்கத்தில் அறவே இல்லாமல் விலகி வர்றாங்களே இன்றைக்கி நம்ம சமுதாயம் ஒரு பக்கம் மது குடிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி புகை பிடிக்கக்கூடியது அதையும் போதையாக பயன்படுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க புகையில் பயன்படுத்துகிறது இன்னும் சொல்ல போனால் நம்ம சமுதாயத்தில் சில மக்கள் இருக்கிறாங்க பள்ளிவாசலில் நோன்பு துறக்க போவாங்க நோன்பு துறந்த உடனேயே தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கும் மகரிப் தொழுகை தொழுகைக்கு வர மாட்டாங்க பள்ளிவாசல விட்டு வெளியே போய் பீடி சிகரெட்டு ஏதாவது அடித்து விட்டு அல்லது போதை ஏதாவது பார்க்க கொஞ்சம் நேரம் போட்டுட்டு திரும்ப அதற்கடுத்து உழு செய்து விட்டு வந்து தொழுகிறாங்க அவங்களால் என்ன செய்ய முடியலை சரி நோன்பு வச்சுட்டு நம்ம இது எதையுமே செய்ய முடியாது என்று விளங்கி இருக்கிறவங்க நோன்பு துறந்த உடனே மகரிப்பு கூட தொழாம அவங்க இந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னா அப்போ இந்த அளவுக்கு நம்ம போதைக்கு அடிமையாக இருக்கிறோமே அப்போ போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை அல்லாஹுடைய தூதர் மீட்டெடுத்தாங்களே அல்லாஹு தலா குரான்ல மீட்டு வாழ்க்கையும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடமாக இருக்கிறது இதையெல்லாம் ஏற்று நம்ம சமுதாயத்தில் யாரெல்லாம் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்களோ மது பழக்கமாக இருக்கட்டும் இன்ன போதை வசுக்களாக இருக்கட்டும் அது போன்ற பழக்கத்திலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவைகள் அனைத்துமே சைதானுடைய நடவடிக்கை நம்மளை வந்து துழுக விடாம தடுக்கிறதுக்காக சைதான் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இறை நினைப்பு நம்மள்கிட்ட வரக்கூடாது என்பதற்காக சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று நமக்கு மத்தியில் சண்டை சச்சரவை ஏற்படுத்துவதற்காக இந்த மது பழக்கத்தின் மூலமாக சைதான் நம்மள்ட்ட விரும்புகிறான் இது போன்ற எந்த சைத்தானே நடவடிக்கை நமக்கு வந்துடக்கூடாது இந்த வசனம் இறக்கப்படுவதற்கு சாதுபின் அபிவகாசு அவங்களுடைய வரலாறு அதில் ஒரு காரணமாக இருக்கிறது அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்த